கபில வஸ்துவில் உள்ள லும்பினி மகிழ்ச்சி வெள்ளத்தில் மூழ்கியிருந்தது. அரசருக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது என்ற செய்தியே அதற்கு காரணமாக இருந்தது. ஊரெங்கும் விழாக்கள் கொண்டாட உத்தரவிடப்பட்டது. ஒருநாள் முனிவர் அசீதா இளவரசனை பார்க்க வந்தார். எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. நன்றி குருவே. அரசே, இக்குழந்தையின் உடலில் காணப்படும் அடையாளங்கள் உயர்ந்த காட்டுகின்றன. இவன் ஒரு சிறந்த ஆன்மீகவாதியாக விளங்குவான். இவன் உன்னத நிலைக்கு வருவான் என்றும் சிறந்த ஞானம் பெறுவான் என்றும் தெரிகிறது. ஆகவே இவனை சித்தார்த்தன் என்று நாம் அழைக்கலாம். உங்கள் விருப்பம் குருவே. ஆனால் எனக்கு வருத்தமாகவும் இருக்கிறது. இவனுடைய உயர்ந்த உபதேசங்களை கேட்க எனக்கு அதிர்ஷ்டமில்லை. ஏனெனில் இவன் ஞானம் பெற்று உபதேசிக்கும் பொழுது நான் உயிருடன் இருக்க மாட்டேன். நீங்கள் என்ன கூறுகிறீர்கள்? நீங்கள் கூறுவது எனக்கு புரியவில்லை. பொறுத்திருந்து பார். உன் மகன் வளர்ந்து வாழ்க்கையின் கசப்பான உண்மைகளை அறிந்த பின் இந்த அரச வாழ்க்கையை துறப்பான். மூப்பையும் சாவையும் அறிந்த பின் இவன் புத்தனாக மாறுவான். பலருக்கு ஞானம் போதிப்பான். நீங்கள் கூறுவது உண்மையாக இருந்தால் எனக்கு பின்னால் இந்த நாட்டை யார் ஆளப்போகிறார்கள்? என் பெயரை ஏற்கப் போவது யார்? இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? தயவு செய்து கூறுங்கள். முடியாது அரசே. இதற்கு மேல் இது பற்றி என்னால் எதுவும் சொல்ல முடியாது. அதனால் தயவு கூர்ந்து தாங்கள் பொறுமையாக இருங்கள். சில நாட்களில் குழந்தையின் தாய் மாயாவதி நோய்வாய்ப்பட்டாள். மன்னனின் இரண்டாவது மனைவி கௌதமி அக்குழந்தையை தத்தெடுத்து கொண்டாள். அரச குல வழக்கப்படி அக்குழந்தைக்கு கௌதமன் என்ற பெயர் சூட்டப்பட்டது. கௌதமன் வாலிபனாகிவிட்டான். இப்பொழுது என்ன செய்யலாம்? முனிவர் சொன்னது தெரிய வந்தால் கௌதமன் அரச கடமைகளை துறந்து விடுவான். வாழ்க்கையின் கேடுகள் எதுவும் அவன் கண்ணில் படாதபடி நாம் பார்த்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையின் ஏற்ற இறக்கங்கள் அவனுக்கு தெரியக்கூடாது. ஆம் பிரபு, அவருக்காக நாம் ஒரு அற்புத உலகத்தை படைப்போம். இன்பத்திலும் மகிழ்ச்சியிலும் அவரை வாழ வைப்போம். உலகத் துன்பங்கள் ஒன்று கூட அவர் கண்ணில் படாதபடி மறைத்து விடுவோம். ஆகவே சுத்தோதன மன்னன் இளவரசனுக்காக ஒரு அழகான மாளிகையை கட்டினான். சுகத்தையும் இன்பத்தையும் தரும் பொருட்களால் அதை நிரப்பினான். எங்கும் அழகு கொஞ்சியது. துயரத்தின் சாயை எங்கும் தென்படவில்லை. அவனுடன் கூட எப்பொழுதும் தோழர்கள் பணிவிடை பெண்கள் இருந்தனர். அறுசுவை விருந்து வேண்டும் பொழுதெல்லாம் படைக்கப்பட்டது. இளவரசனுக்கு 16 வயது நிரம்பியதும் மன்னன் யசோதா என்னும் அழகும் குணமும் நிரம்பிய ஒரு நங்கையை அவனுக்கு திருமணம் செய்து வைத்தார். நாளடைவில் அவர்களுக்கு அழகிய ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அதற்கு ராகுலன் என்று பெயர் சூட்டினார்கள். ஒரு நாள் இளவரசன் அரண்மனையை விட்டு வெளியே வந்து நகரத்தை சுற்றி பார்க்க விரும்பினான். இதோ பாருங்கள், இளவரசன் அரண்மனையை விட்டு வெளியே வந்து அங்கே துயரம் நிரம்பிய காட்சிகளைக் கண்டால் அவன் மனது மாறிவிடும். நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆணையிடுங்கள் பிரபு. இளவரசன் நகரத்தை சுற்றி பார்க்கும் பொழுது விரும்பத்தகாத எந்த காட்சியும் அவன் கண்களில் படக்கூடாது. அதில் மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள். எல்லா வீடுகளையும் மூடிவிடுங்கள். பிச்சைக்காரர்களை அவன் வரும் பாதையிலிருந்து அப்புறப்படுத்தி விடுங்கள். ஒரு வினாடி தேரை நிறுத்து. இது என்ன காட்சி? அவர் ஒரு முதியவர். அப்படியென்றால் எல்லோருமே இளமை போன பிறகு முதுமை அடைந்து விடுவார்கள். நீங்களும் சில ஆண்டுகள் கழித்து முதுமை அடைந்து விடுவீர்கள். அவர் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுகிறார்? அவர் பெரும் வியாதியால் துன்பப்படுகிறார். இன்னும் சில நாட்களில் அதிகமான வலியாலும் துன்பத்தாலும் அவர் இறந்து விடுவார். அவர்கள் ஏன் அழுகிறார்கள்? அந்த மனிதனை ஏன் அவர்கள் தோளில் சுமந்து செல்கிறார்கள்? மாமன்னரே, அந்த மனிதர் இறந்துவிட்டார். அவரை புதைக்க எடுத்துச் செல்கிறார்கள். இதுபோல் நாம் எல்லோரும் ஒரு நாள் இறக்க வேண்டியதுதான். இறப்பை யாராலும் தடுக்க முடியாது. வாழ்க்கை இது தவிர்க்க முடியாத ஒன்று.
தேரை திருப்பு. வெயில் கடுமையாக இருக்கிறது. நாம் அரண்மனைக்கு திரும்பி போகலாம். சித்தார்த்தா, உனக்கு என்ன ஆயிற்று? எதை பற்றி இப்படி சிந்திக்கிறாய்? அப்பா, நான் இன்று கண்ட காட்சிகள் என்னை மிகவும் வேதனைக்குள்ளாக்கியது. துன்பம் என்றால் என்ன, இறப்பு என்றால் என்ன, உங்களால் விளக்க முடியுமா? சித்தார்த்தா, என்ன பேசுகிறாய்? உன் கவலைதான் என்ன? ஒருவன் இறக்கத்தான் வேண்டும். இந்த மண்ணில் பிறந்தவைகள் எல்லாம் ஒரு நாள் இறக்கத்தான் வேண்டும். பின்பு ஏன் இந்த உடலில் நாம் பற்று வைக்க வேண்டும்? நான் இந்த பந்தங்களை எல்லாம் மறுத்தறிய விரும்புகிறேன். மகனே, இது கோழைத்தனம். நீ அப்படி பேசக்கூடாது. நீ மக்களை ஆளர் பிறந்தவன். இந்த இளமை விரைவில் முதுமையடைந்துவிடும். எனது அழகிய உடல் விரைவில் மாண்டுவிடும். அதனால் இவற்றின் மீதெல்லாம் பற்று வைப்பது ஆபத்தானது. அது என்னவென்றால், அது விஷத்தை அருந்துவதற்கு ஒப்பானது. ஆகவே இந்த மண்ணுலக பந்தங்களை எல்லாம் உதறிவிட்டு நான் உடனடியாக ஞான மார்க்கத்தில் செல்ல விரும்புகிறேன். நான் ஒரு துறவியைப் போல் வாழ விரும்புகிறேன். போதும், நிறுத்து. இப்படியெல்லாம் ஒருபோதும் பேசவும் பேசாதே, நினைக்கவும் நினைக்காதே. என்னுடன் வா. உன் நண்பர்கள் நாட்டிய திருவிழாவிற்காக காத்திருக்கிறார்கள்.